நமது ஜெபம் டிவியில் நேசரின் சத்தம். நீங்கள் எந்த காரியத்தை விதைத்தாலும் சரி, உங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நம்மளுடைய கையிட்டு செய்கிற வேலையில் நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் விதைக்க பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கென்று நீங்கள் விதைக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்கென்ற காரியத்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அப்போ விதைக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டதான விதையை விதைத்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எவ்ரி டியூஸ்டே நேசரின் சத்தம் at 9:30 PM only on Jabam TV. பலவித சோதனை நிறுத்திய நேரங்கள் இருவை தாங்கிடுதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் இருவை தாங்கிடுதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் இருவை தாங்கிடுதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் இருவை தாங்கிடுதே. அல்லே அல்லே சூழலில் மத்தியில் காணப்பட்டிருந்தாலும்
அவருடைய வல்ல கிருபை நம்மளை பாதுகாக்கும், நம்மளை வழி நடத்தும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஒன்று சொன்னால் போதும், எல்லாமே மாறிவிடும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகளாக இருக்க வேண்டும். ஒரு விசை இயேசுவும் தன்னுடைய சீஷர்களும் பிரயாணப்பட்டு கப்பலிலே போய் கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்திலே இயேசுவானவர் ஒரு தலகாணி வச்சு அவர் படுத்து உறங்க ஆரம்பித்தார். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் மாற ஆரம்பித்தது. என்ன சூழ்நிலைகள் நடந்தது என்றால், காற்றும் கடலும் கொந்தளிக்க ஆரம்பித்தது. சீஷர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு பயம் என்றதான ஒரு திகில் வந்து, அவருடைய ஜீவன் போக போகிறதோ என்றதான ஒரு சூழ்நிலை அவளுக்கு காணப்பட்டது. தெய்வ ஜனமே, இயேசுவானவர் எழும்பி அந்த காற்றையும் கடலையும் கர்த்தர் அதட்டினார். உடனே அந்த காற்றும் கடலும் அது அமைதியாய் மாறினது. இந்த நல்ல நேரத்திலே நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஒருவேளை உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் போராட்டத்தோடு கூட என்னுடைய வாழ்க்கையிலே அலைய போல பிரச்சனைகள் வந்து வந்து என்னை மோதி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த ஆராதனையிலே நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்று ஒரு மாற்றத்தை கத்த தருவார். அவர் சொன்னால் போதும், நாம் செய்கிறவர்களாக மாற்றப்பட முடியும். அப்படி நாம் சேர்ந்து கத்தரை சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, கடல் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு ஏது கவலை. காற்றையும் கடலையும் அதற்றியும் அற்புத வார்த்தைகள் எனக்கு துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. சொல்லுவோமா, நீ சொல்லுகிற வழியில் நான் நடப்பேன் ஆண்டவரே.
நீங்க காட்டுகிற பாதையில நான் நடப்பேன். எனக்கு நீங்க முக்கியம். நீ என்னோடு கூட பேசுங்கண்டவரே என்று சொல்லுவோமா? சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்டனை சேருண்டு பயமே இல்லை. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கத்தருண்டு பயமே இல்லை. அவர் சொல்லுகிற பாதையில நாம் நடப்போம் என்றார். எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை பயங்கள் வந்தாலும், எதுவும் நம்மளை அசைப்பதில்லை. நான் சொல்றேங்க, உங்க படகுல இயேசுவானவர் இருக்க வேண்டும். சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு போராட்டம் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இயேசு அந்த படகுல இருக்கும் பொழுதுதான் அவர்கள் பயந்தார்கள். இயேசு அந்த படகுல இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு பயமும் திகிலும் காணப்பட்டது. ஒருவேளை ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம் நீங்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பயங்கள், போராட்டங்கள், நாளைக்கு என்ன நடக்குமோ, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குமோ என்றதான ஒரு கலக்கத்தோடு கூட நீங்கள் காணப்படலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்கள் படகிலே இயேசுவானவர் இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். நாம் செய்ய வேண்டியது என்ன, நாம் சொல்ல வேண்டியது என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த ஆராதனையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக, உங்களுடைய ஆவிக்குள்ளாக. அவர் தங்குற ஆலயத்தில் தான் அவர் வாசம் செய்கிறார். அவர் உங்களுடைய ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறார். உங்கள் சரீரம் என்றதான் உங்கள் ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறார். அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படுமாம். ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க அந்த அபிஷேகத்தின் வல்லமை எல்லா நுகத்தையும் அது முறித்து போடுவிடும். இந்த ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தின் வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அப்படியே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறதான கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமும் 26:12 நாம் வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான்.
இப்படிப்பட்ட வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அது ஒரு மடங்கு அல்ல, 50 மடங்கு அல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்தில்? அவன் இருந்ததான அந்த பஞ்சமான தேசத்தை விட்டு அவன் கடந்து வருகிறான். ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் என்றுதான ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு தேசத்துக்குள்ளாக வருகிறான். அந்த தேசத்தின் சூழ்நிலையும் அதிகமான ஆசீர்வாதம் இல்லை. அந்த நாட்களிலே ஈசாக்கு விதை விதைத்தான். இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம், அவர்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நம்ம முயற்சி செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிலே தங்கும். நாம் ஒரு காரியத்தை செயல்படுத்தும் பொழுது அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் என்றால் அதிலே கர்த்தர் பலனை தர முடியும். நாம் எந்த முயற்சியும் செய்யாமல் நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம் எந்த முயற்சியும் செய்யாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நோவாவை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் விரும்பினார். நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் விரும்பினார். அது மட்டும் இல்லாதபடி சில மிருகங்களையும் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக விரும்பினார். அதுக்கு நோவாவுக்கு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வேலையை செய்தான். அந்த வேலையை நிமித்தமாக ஒரு பேழை உண்டாக்கப்பட்டது. அந்த பேழையிலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நோவாவுக்கு ஆண்டவர் பேசிட்டாரு, இவன் பாட்டு சைலண்டா அவனுடைய கூடாரத்திலே இருந்திருந்தா அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பாதுகாப்பை அவனுடைய அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ளாக அவன் முன்னேறி இருக்க முடியாது. தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு வரும் பொழுது அதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அவன் ஒரு செயலை செய்கிறான். தன்னுடைய கரத்தில் அந்த விதை இருக்கிறது. அந்த விதையை வைத்து அந்த விதையை சாப்பிட்டிருக்க முடியும். ஆனால் அந்த விதையை அவன் என்ன செய்கிறான், அந்த விதையை எடுத்துக்கொண்டு அவன் சென்று அந்த நிலத்திலே அதை விதைக்க ஆரம்பிக்கிறான். ஒரு செயல்பாடை அவன் செய்கிறான். என்ன செயல்பாடு? இந்த வறட்சியான நேரத்திலே நான் இந்த விதையை விதைக்கிறேன், எனக்கு பலனை கொடுக்கிறது இந்த பூமி அல்ல, இந்த பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு பலனை கர்த்தர் தருவார் என்றதான விசுவாசத்தோடு கூட அந்த நாட்களிலே அவன் விதையை விதைக்க ஆரம்பித்தான். விதை என்பது ஒரு சாதாரண, இந்த நாட்களிலே நம்மளுக்கு நிறைய விதைகள் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் விதைக்கும் பொழுது நீங்கள் எதை செய்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பிரஷியஸாக இருக்கிறத நீங்கள் விதைக்கும் பொழுது கர்த்தர் அந்த விதைக்கேற்ற பலனை ஆண்டவர் தருவார். இவன் விதை விதைத்தான். அதே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அப்போ விதைக்கிறவனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை விதைத்தாலும் சரி, உங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நம்முடைய கையிட்டு செய்கிற வேலையில் நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் விதைக்க பழகிக் கொள்ள வேண்டும். உங்களுடையதான நேரத்தை நீங்கள் விதைக்க பழகிக் கொள்ள வேண்டும். உங்களுடையதான நேரங்கள் கர்த்தருக்கென்று பயனுள்ள ஒரு நேரமாக மாற்றுவதற்கு உங்களுடைய பிஸி ஷெட்யூல் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய நேரத்தை விதைக்க பழகிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பேச்சுக்கள், உலக பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக வைத்து கொண்டு கர்த்தரை துதிப்பதற்கு, இந்த நாவானது கர்த்தரை துதிப்பதற்கு நீங்கள் நேரத்தை செலவிடும் பொழுது அது ஒரு விதையாக மாற்ற ஆரம்பிக்கும். நீங்கள் செல்லுகிற ஆலயத்தில் கர்த்தருக்கென்று பணிவிடை காரியத்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது, சரீரத்தை ஒடுக்கி அங்கே காணப்படுகிற எல்லா வேலையும் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அது ஒரு விதையாய் காணப்பட முடியும். நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கிற காணிக்கை, தசம பாவங்கள், அது ஒரு விதையாய் காணப்படும். இப்படிப்பட்ட எந்த விதையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் விதைக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்கென்ற காரியத்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அப்போ விதைக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டதான விதையை விதைத்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அம்மா என்ன பண்றாங்க, இயேசுவின் பாதத்திலே பரிமள தைலத்தை அவர்கள் ஊத்துகிறார்கள். அந்த தைலத்தை எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையா இருந்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையானது மற்றவர்கள்
வாயை திறந்து பேச முடியாத ஒரு வாழ்க்கையின் தன்மை அவங்களுக்கு இருந்தது. ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர்கள் ஊத்தின அந்த பரிமள தைலத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். சில பேர் சொன்னாங்க, அந்த தைலத்தை நம்ம வந்து வித்திருந்தா ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கலாமே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லைங்க, அவர்கள் அந்த இடத்துல ஒரு விதையை விதைத்தார்கள். அந்த விதை நிமித்தமாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருந்ததுனால நாம் அவர்களை குறித்து பேசி கொண்டிருப்பதுக்கு காரணம் அந்த நாட்களிலே அவர்கள் விதைக்க பழகி கொண்டார்கள். நான் சொல்லுகிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கர்த்தருக்கென்று விதைக்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். உங்களுடைய நேரத்தை விதைக்க பழகி கொள்ளுங்கள். உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தருக்கென்று விதைக்க பழகி கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில பேர் பாருங்களேன், எப்பவுமே நெகட்டிவாகவே பேசிட்டு இருப்பாங்க. எதை எடுத்தாலும் சரிங்க, ஒரு பாசிட்டிவ் டாக்கே இருக்காது. அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய வார்த்தைகளும் அவங்களுடைய நினைவுகளும் எல்லாமே ஒரு விதமான ஒரு சந்தேகம் நிறைந்ததாகவே காணப்படும். இப்படி ஆயிடுமோ, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எதுவுமே நல்ல ஒரு எண்ணங்களே வராது. நான் சொல்கிறேன், இந்த நாளிலிருந்து நிமிடத்திலிருந்து நீங்கள் ஜீவனை பேசும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இயேசுவானவர் செய்த அநேக அற்புதத்திலே ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். லாசருடைய கல்லறைக்கு முன்பதாக நின்று மற்றவர்கள் எல்லாம் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது இயேசுவானவர் ஜீவனை பேசினார். நான் சொல்கிறேன், இயேசுவானவரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன, சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் பேசவில்லை, சூழ்நிலைக்கு எதிராய் இயேசுவானவர் பேசினார். உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாய் இல்லாததை போல காணப்படலாம். உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்களுடையதான வேலைக்குரிய காரியங்கள், உங்களுடைய திருமணத்துக்குரிய காரியங்கள், உங்களுடைய முன்னேற்றத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே தடையாகவும் போராட்டத்தோடு கூட காணப்படலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நாம் ஆராதிக்கிற தேவனானவர் இயேசு கிறிஸ்து, அவர் வல்லமை உள்ள கர்த்தர். அவருடைய ஆசீர்வாதம் நம் மேலே இருக்கும் என்றால், அது வறட்சியான நேரமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எதுவுமே வளராத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நிமித்தமாக நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது, அந்த வார்த்தையை நீங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லும் பொழுது, கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பது நிமித்தமாக நம்மளுக்கு நன்மையானதை கர்த்தர் நம்மளுக்கு தர முடியும். வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா. உங்களுடைய வாய்க்குள்ளாக தான் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய நாவுக்குள்ளாக தான் கர்த்தர் ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். ஜீவனை பேச நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு வார்த்தையாக, அதுவும் ஒரு விதையாக காணப்படுகிறது. வார்த்தை என்பது ஒரு விதையை போல காணப்படுகிறது. அது ஒரு நாள் கண்டிப்பாக 30, 60, 100 பலனை அது கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலனை அடைந்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு மேலே காணப்பட்டது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதன் மேல் காணப்படும் என்றால், அந்த மனிதனையும் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஓபேத்நேகருடைய வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி வந்து இறங்கினது. ஓபேத்நேகருடைய வீடானது ஒரு சாதாரண, ஒரு நார்மல், ஒரு லைஃப் ஸ்டைல் உள்ளதான ஒரு வீடு தான், அந்த குடும்பம் தான். ஆனால் அவனுடைய குடும்பத்திலே கர்த்தருடைய பெட்டியாகிய உடன்படிக்கை பெட்டி வந்து இறங்கின உடனே கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஓபேத்தினுடைய வீட்டும் வீட்டாரும் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பித்தார்கள். அந்த ஆசீர்வாதத்தை ராஜாவுடைய செவிக்கு போற அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் பெருக ஆரம்பித்தது. தேவஜனமே, கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு கூடாரத்துக்குள்ளாக இருக்கும் என்றால், கர்த்தருடைய வல்லமை ஒரு கூடாரத்துக்குள்ளாக இருக்கும் என்றால், உங்களுக்கு பலன் என்னவென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்க. நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, நீங்களோ கடன் கொடுப்பீர்கள். நீங்கள் மற்றவங்களுடைய கரங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் காணப்பட முடியும். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, நம்ம விதைக்க பழகி கொள்ள வேண்டும். நம்ம விதைக்க 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 பல மடங்கு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை பேசிக் கொண்டிருக்கிற நான் கடந்த வாரத்தில் கூட ஒரு மெசேஜ் கேட்டுகிட்டே இருக்கிறேன் நான். அப்போ ஆண்டவர் சொல்கிற அந்த ப்ரீச்சருக்கு, உன்னுடைய பர்ஸில் இருக்கிற எல்லா காசுமே நீ என்ன பண்ணும், ஆஃபரிங்காக கொடுக்கணும் அப்படின்னார். நான் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, என்னுடைய பர்ஸில் இருக்கிற எல்லா பணங்களையும் எடுத்து
அவர் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த நேரத்தில் போயிட்டு நான் விதைக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய பர்ஸில் ஒரு காசு கூட கிடையாதுங்க. ஆனால் நான் சொல்ல முடியும், கர்த்தர் அந்த வாரத்துக்குள்ளாகவே எனக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். ஏனென்றால் நம்ம விதைக்க பழகி கொண்டால் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. சில வருடங்களுக்கு முன்பதாக சில ஜுவல்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஒரு கோல்டுக்குரியதான சில காரியத்தை நாங்கள் வாங்கினோம். அதை வாங்கி நாங்கள் வீட்டில் வைத்து கொண்டிருக்கும் பொழுது அதே போல தான் எங்களுடைய சபைக்கு ஒரு ஊழியக்காரர் அழைத்திருந்தோம். அவர் பேசி கொண்டே இருக்கும் பொழுது ஆவியானவர் என்னுடைய மனைவியிடத்தில் பேசி அந்த நகையை கொடுக்கும்படியாக கர்த்தர் ஒரு தீர்மானம் பண்ணி அவர்கள் கொண்டு வந்து அவர்கள் பேசி இந்த மாதிரி தான் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது ஒரு கோல்டை வந்து ஆஃபரிங்காக அதில் கொடுக்குறாங்க. கொடுத்த அந்த வாரத்துக்குள்ளாக அந்த மாதத்துக்குள்ளாக நான் சொல்ல முடியும், இதுவரைக்கும் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் கோல்டு ஆஃபரிங் நான் வந்து கிடைச்சதே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், முதலாவது என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் விதைக்க பழகி கொண்டோம். இது வரைக்கும் எனக்கு 6 கோல்டு ரிங்கை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருங்க. காரணம் என்னவென்றால் நம்ம எதை விதைக்கிறோமோ அவைகளை நாம் அறுக்க முடியும். நான் பேசுகிற நான் விதைக்க பழகி கொண்டேன். கர்த்தர் எனக்கு அறுவடையை தர ஆரம்பித்தார். இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய சூழ்நிலையானது வறட்சியான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று நேரங்களை விதைக்க பழகி கொள்ளுங்கள். கர்த்தருக்கென்று உங்களுடையதான வாழ்க்கையை விதைக்க பழகி கொள்ளுங்கள். கர்த்தருடைய சபையில் போயிட்டு ஏதாவது ஒரு பணிவிடை காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தா கூட அதோடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் செய்கிற சின்ன சின்ன வேலையை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கும் என்றால் கர்த்தர் பல மடங்கு நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வசனத்தில் நாம் வாசித்து முடிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதித்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். அந்த வருடத்திலேயே கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் தந்தார். நாட் நெக்ஸ்ட் டே, ஆனால் அந்த இயர்ல. சில நேரத்தில் சில பேர் இப்படி தான் எதிர்பார்ப்பாங்க, நான் இவ்வளோ கொடுத்தா ஆண்டவர் இவ்வளோ தருவாரா, நான் இவ்வளோ போட்டால் ஆண்டவர் இந்த காரியம் தருவார். அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படிலாம் கிடையாது. ஏன் நாம் கொடுக்க வேண்டும், நம்முடைய இருதயம் இதில் எப்படியாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்ப்பார். நம்ம நேர்த்தியானதே ஆண்டவருக்கென்று விதைக்கும் பொழுது கர்த்தர் நேர்த்தியானதை நம்மளுடைய வாழ்க்கையிலே தர முடியும். இந்த இடத்துல நம்ம முதல் ஆஃபரிங்கை பைபிளில் நம்ம பார்க்கும் பொழுது காயின் ஆபேலுடையதான காணிக்கை. இரண்டு பேரும் அவங்களுடைய பிஸ்னஸில் அவங்க என்ன காரியத்தை செய்தார்களோ அதை தான் விதைத்தார்கள். ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், ஒருவன் அந்த இடத்துல வயல்வெளியில் இருக்கிறதான சில விதமான ஃப்ரூட்ஸையும் ஆண்டவருடைய சமூகத்தில் விதைத்தான். அந்த விதையை குறித்து ஆண்டவர் எந்த விதத்திலும் குறை சொல்லவே இல்லை. ஆனால் அவனுடைய இருதயங்கள் எப்படியா இருந்தது, காயின் சிலவற்றை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விதைத்தான், ஆனால் ஆபேலோ நேர்த்தியானதை ஆண்டவருக்கென்று விதைத்தான். இதுதாங்க முக்கியம். என்னென்னா, நம்ம போடுறதான காசு முக்கியமல்ல. நீங்கள் 10 ரூபா ஆஃபரிங் போட்டால் கூட அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஒரு 5 ரூபா போட்டால் கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். வேதத்தில் 2 காசு போட்ட அந்த அம்மாவை தான் பெருமையாக இயேசுவானவர் பேசினதை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அப்போ பணம் ஒரு முக்கியம் அல்ல, நம்முடைய இருதயம் தான் முக்கியம். இருதயத்தில் ஆண்டவருக்கென்று விதைக்கும் பொழுது, உற்சாக நம்ம விதைக்கும் பொழுது கர்த்தர் பல மடங்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஏன் காயினுடையதான காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஏனென்றால் அவன் சிலவற்றை கொண்டு வந்து ஆண்டவருடைய பார்வையிலே அவன் செலுத்த வேண்டும் என்ற கடமையிலே செலுத்தினான். ஆனால் ஆபேலோ அவன் நேர்த்தியானதை கர்த்தருக்கு என்று கொடுக்க அவன் பழகி கொண்டான். தேவ ஜனமே, இந்த நாளிலே ஈசாக்குடைய வாழ்க்கையிலே கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கு அந்த வருடமானது அவனுக்கு காணப்பட்டது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் விதைத்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கும் பொழுது அதே வருடத்துக்குள்ளாக கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் தர முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்கள் விதைக்க பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் விதைக்க விதைக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். நீங்கள் விதைக்க விதைக்க கர்த்தருடையதான மேன்மையை நீங்கள் பார்க்க முடியும். விதை என்பது அதுக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. நீங்கள் எந்த காசு எடுத்தாலும் அதில், நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 10 ரூபா தாளை நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு விதையும் இருக்கிறது, அதில் ஒரு கனிகளும் இருக்கிறது. அந்த விதையை நீங்கள் பிரித்து கனிகளை பிரித்து கர்த்தருக்கென்று நீங்கள் விதைகளையும் கனிகளை நீங்கள் புசிப்பதுக்காக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பொருளிலுமே விதைகளோடு கூட தான் இருக்கிறது. விதையை தனியாகவும் பலனை தனியாகவும் நீங்கள் பிரித்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுத்து நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காரியத்தை நீங்கள் செலவு பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை மேலும் 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 ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை வழி நடத்த அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹலேலூயா. நீங்கள் தரித்திரத்தோடு கூட இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை. நீங்கள்
ஏழ்மை கோலத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பிரியப்படவில்லை. இன்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்மளை அலங்காரமாக மாற்றதான் அவர் ஆசைப்படுகிறார். நம்மளுக்கு ஒரு முத்திரை மோதிரத்தை போடுவதற்கு தான் அவர் ஆசைப்படுகிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும், நம்முடைய சிந்தை மாற்றப்பட வேண்டும், நாம் செயல்பட வேண்டும். நம்ம செயல்படும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே காணப்படும். அப்படியே இருந்த இடத்துல நம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய கூடாரத்தில் இருக்கிற வறுமைகள் எல்லா விதமான லாஸ் எல்லாம் விலகி போகட்டும்ப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தர் மேலே தங்கி இருக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பரிபூர்ண நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தனை தந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வியாதியோடு கவலையோடு கூட இருக்கிறவர்களை கர்த்தர் இப்பொழுதே குணமாக்கி சுகப்படுத்தி ஆவியை உற்சாகப்படுத்தி அவளை ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் கீழே காணப்படுகிறதான அந்த ஃபோன் நம்பர் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பல ஆயிரம் ஜனங்களை இந்த வார்த்தையின் நிமித்தமாக ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஆராதனை மூலமாக அநேக சுகங்களும் அற்புதங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து எங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வந்து கர்த்தருடைய நாமத்தின் சாட்சிகளை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு இருதயத்தில் உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருப்பார் என்றால் கீழே காணப்படுகிறதான அந்த டீடைல்ஸ் மூலமாக உங்களுடைய காணிக்கையும் தசமபாகங்களும் நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கூடாரத்தில் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.